ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல். இன்றைக்கி கொழக்கட்டை செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்ய போகிறீங்கன்னா, கருப்பட்டி, கடலைப்பருப்பு, எள் வச்சு நம்ம ஒரு கொழக்கட்டை செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கருப்பட்டி ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா நுணுக்கிடுங்க. துருவிய தேங்காய் ஒரு கப் அளவு. கொஞ்சம் முத்தின தேங்காயாக இருந்தால் உங்களுக்கு துருவலாக கிடைக்கும், இலை சார்ந்தால் பேஸ்ட் மாதிரி வந்துடும். நல்லா முத்தின தேங்காவாக எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இதை நல்லா 3-4 விசில் வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்சுருங்க. நெய் 2 டீஸ்பூன் அளவு, எள் 2 டீஸ்பூன் அளவு, பச்சரிசி மாவு 2 டம்ளருக்கு நான் எடுத்துருக்கேங்க, ஏலக்காய். இப்போ வாங்க நம்ம வந்து கொழக்கட்டை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோங்க. ஏற்கனவே கடலைப்பருப்பு நம்மளுக்கு வெந்துருச்சு. தேங்காய் மற்ற பொருட்கள் வேகிற அளவுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கடலைப்பருப்பை நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்திங்கன்னா அந்த கொழக்கட்டை டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடலைப்பருப்பு நெய்யும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ துருவி வச்ச தேங்காயையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தேங்காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிடுங்க. கருக விட்டுறக்கூடாது. நம்ம இப்படி எல்லாத்தையும் வதக்கி வேக வச்சோம்னா அந்த கொழக்கட்டை இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோங்க. ஏலக்காவை நுணுக்கி போடுங்க. இப்போ கருப்பட்டி சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கருப்பட்டி சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கருப்பட்டி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் ஃபார்ம் கிடைக்கும். இப்போ கொழக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொழக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிடலாம். பச்சரிசி மாவில் 2 டீஸ்பூன் எள் சேர்த்து முதல்ல நல்லா கிளறி விட்டுருங்க. விநாயகருக்கு பார்த்திங்கன்னா எள் கொழக்கட்டை தான் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. இடியாப்பம் மாவு பிசைகிற அளவுக்கு நமக்கு பிசையணும். ரொம்ப தண்ணியாக கொழக்குழன்னு பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிட்டு வாங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள் இடியாப்பத்துக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு தேவைனா உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக. இப்போ உங்கள் கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இது நடுவில் தான் வந்து பூரணை வச்சு நம்ம இதை ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிடுங்க. மாவை கொஞ்சம் முந்தைய எடுத்திங்கன்னா விரிசல் விழுகாது. நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணத்தை இதோட சேர்த்து பரப்பி விட்டுருங்க. நல்லா எல்லா இடமும் பரப்புகிற மாதிரி நீங்கள் பரப்பி விட்டுருங்க. இப்போ இது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் மடிச்சிட்டு இந்த வெளி லேயரை மட்டும் நல்லா அமுக்கி விடுங்க. இப்போ அவ்வளோதாங்க, கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த வெளிபாகங்களை நல்லா கேப் தெரியாமல் நல்லா நீங்கள் மடித்து விடுங்க. அப்போ வந்து பூரணம் நமக்கு வெந்தாலும் வெளியே வராதுங்க. இப்போ எல்லா கொழக்கட்டையும் இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை வந்து ஒரு இட்லி செடியில் வச்சு 20-30 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் கொழக்கட்டை ரெடி ஆயிருங்க. இப்போ கொழக்கட்டையை வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு, எள், கருப்பட்டி, கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.